ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி மணி டாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நவராத்திரி குழு பற்றி. ஸோ நம்ம நவராத்திரி குழு ஒன்றுனா பயங்கரமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா பொம்மை அடிக்க வச்சுருப்பாங்க. அதில் பார்த்து பொம்மைகளுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. குழுனா என்ன, அவருடைய பலன்கள் என்ன, இது எதனால் விற்கிறாங்க, வருஷம் வருஷம் ஒரு பெரிய ஸ்பெஷலாக பண்ணுறாங்க, இதுக்கு என்ன என்ன ரீசன் அப்படின்னு நம்மளுடைய நண்பரான ஹரி ஹரிஹரன் அவரை தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் ஹரி. வணக்கம். எனக்கு வந்து இந்த குழுவை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்க மக்களுக்கு. பாரம்பரியமாக வைக்கிறது தான் வழக்கத்தில் இருக்கிறது. அவங்கவுங்க குடும்பத்தில் வந்து இப்போ வந்து எல்லாருமே வைக்கணும்னு ஒரு ஆசையில் வைக்கிறாங்க. இது வம்ச வம்சமாக வர்றது தான். எங்கள் தலைமுறையில் வந்து ஒரு 8 தலைமுறையாக எனக்கு தெரிஞ்சு வச்சிட்ருக்காங்க. இது வந்து மேலேருந்து ஆரம்பிக்கிறது. மேலே வந்து விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, அப்புறம் வந்து சிவன், பார்வதி, நால்வர், அங்கே வந்து ராமர், லக்ஷ்மணன், சீதை, மீனாட்சி ரெண்டாவது படியில், சிவன், பார்வதி, காமாட்சி. இப்படி இந்த அடிப்படை வைக்கிறதுனால வரலாறு இருக்கா? இப்படி தான் வைக்கணும்னு மேலேருந்து சுவாமியெல்லாம் இறக்கிட்டு வந்து கீழே இருக்க அப்படியே ஒவ்வொன்றா இறங்கிட்டே வரும். மூணாவது படியிலேருந்து மகாவிஷ்ணு, துர்கை, சரஸ்வதி, விநாயகர், கிருஷ்ணர், புத்தர், நாலாவது படி வந்து சிவன், ஆறுமுகம், குழந்தைகள், குழந்தை பிறந்த செய்தது வந்து ஆறாக வச்சுருக்குது. ஆறுமுகம் முருகரோட குழந்தையாக இருக்கிறது. ஏழா அஞ்சாவது படியில் வந்து ஆண்டாள் திருக்கல்யாணம். அஞ்சாவது படி வந்து ஆண்டாள் திருக்கல்யாணம் வச்சுருக்கீங்க. ஆண்டாள், ஆமாம், ஃபுல்லாக ஆண்டாள் திருக்கல்யாணம். தேவர்கள்லாம் வந்து ஆசி வழங்குற மாதிரி, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. ஆறாவது படி வந்து அஷ்டலக்ஷ்மி. ஓ, ஆறாவது படி அஷ்டலக்ஷ்மிகள். ஆமாம். ஏழாவது படியில் வந்து அவதாரங்கள். அவதாரங்கள், ஆமாம், பெருமாளுடைய அவதாரங்களா? பெருமாளோட 9 அவதாரங்கள். பெருமாளுடைய ஏழாவது படி வந்து பெருமாளுடைய 9 அவதாரங்கள் வச்சுருக்கீங்க. ஆமாம். எட்டாவது படியில் வந்து ஐயப்பன், சிவன், துர்கை, திரும்ப இந்த சைடும் சிவன், பெருமாள், முருகர், அந்த ஃபேமிலி அப்படியே வச்சுருக்காரு. 9வது படியில் வந்து ராமேஸ்வரம் செட்டு, சப்த ரிஷிகள். 10வது படி வந்து 18 சித்தர்கள். 18 சித்தர்கள், ஓகே ஓகே. 11வது படி வந்து சப்த கன்னிகள். 12வது படி, 12வது படி வந்து கல்யாண செட்டு, ரிசப்ஷன் செட்டு, சஷ்டிப்ட் பூர்த்தி, 60வது கல்யாணம். அது செட்டு. 13வது படி, இது வந்து ஃபுல்லாக எல்லாருக்கும், இந்த கல்யாண செட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் மொத்தமாக சாப்பாடு போடுற மாதிரி, சாப்பாட்டு பந்தி. ஆமாம், சரி. 14வது படி, 14வது படி வந்து ஃபுல்லாக வந்து யானை, பொம்மை, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் உள்ள ஐட்டம்ஸு. இந்த வந்து நடுப்புற வந்து மகா பிரிவாலையும், புது பிரிவாலும், ஜெயந்திர பிரிவாலையும் வச்சுருக்கேன். ஆமாம். 15வது படி, 15வது படி வந்து செட்டியார் வகையை சேர்ந்தவங்க. இந்தியாவில் வந்து பாரத தேசத்தில் முதல்ல வியாபாரம் பண்ண ஆரம்பித்து வந்து செட்டியார் தான். ஸோ அவங்களோட மையமாக வச்சு, இந்த 15வது படி வியாபாரம் பண்ணுற மாதிரி, வச்சுருக்கீங்க. ஆமாம். இப்போ இதுக்கு எல்லாமே உதவி உண்டா? இந்த இத்தனை பருப்பு வகையில் வச்சுருக்கீங்களே? ஆமாம். அரிசி, உப்பு, பருப்பு, மிளகாய், கடுகு, இந்த மாதிரி. இது வந்து இந்த வருஷம் தான் வாங்கினேன். மரப்பாச்சின் பேர், மரப்பாச்சி பொம்மை. இது ரொம்ப விசேஷம். ஆமாம். இது வந்து மகாபிரிவாலோட பாதுகை. இது வந்து தலையாட்டி பொம்மை, குறவன் குரத்தி செட்டு. ஓகே. இப்போ வாங்க, இங்கே பொதுவாக இப்போ படிக்கட்டில் வந்து இத்தனை படிக்கட்டு வைக்கணும் ஏதாவது ஒரு விஷயம்? மொத்த படையில் வரணும். 5, 7, 9, 11, 13, 15. நான் போன வருஷம் 7 படி வச்சுருந்தேன், இந்த வருஷம் 15 படி ஆக்கியிருக்கேன். சார், உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்குது. ஆமாம். ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் 15 தாண்டி பகவான் அனுகிரகம் பண்ணுவோம். இனிமேல் போனால் சைடில் தான் போனோம். பட் இதுக்கு நீங்கள் மெனக்கட்டுற விஷயம் என்னவாக இருக்கும்? பொம்மைகளை வந்து பார்த்து வாங்குவீங்களா கடையில் போயிட்டு எப்படி? ஆமாம். இந்த வருஷம் எனக்கு 15 படி வச்சதுனால பொம்மைகள் 10ஆமாக போடுது. சப்த கன்னிகள் இந்த வருஷம் புதுசாக வாங்கியிருக்கேன். சரி. ஐயப்பன் வாங்கினேன். சரி. அம்பாள் வாங்கினேன், சிவன் வாங்கினேன், பெருமாள் வாங்கினேன், மதுரை மீனாட்சி வாங்கினேன். அங்கே வந்து அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் உள்ள கருப்புள்ளாக இருக்கிறத நவதுர்கை வாங்கியிருக்கீங்க, அது வாங்கியிருக்கேன். சரி. இந்த வருஷம் 10ஆததுனால இந்த வருஷம் புதுசாக கொஞ்சம் பொம்மைகள் வாங்க வேண்டிய நிலைமையில வந்தது. அம்பாவை நினச்சி வழிபடுறது. ஓகே. முதல்ல இது வந்து லேடிஸ்களுக்கு தான் முழுமையாக, அவங்க விரதம் இருந்து பூஜை பண்ணி நித்தியம் வந்து இதுக்கு ஆராதனை பண்ணணும். பார்த்தால வந்து சக்கர பொங்கல், புளி சாதம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாதங்கள் பண்ணணும். லெமன் சாதம், இன்றைக்கி வந்து சனிக்கிழமை புரட்டாசி மாதம்ன்றதுனால எள்ளு சாதம் பண்ணியாச்சு. ஓ, சூப்பர். அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம் பண்ணணும். சாயங்காலம் வரவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம்,
ஜாக்கெட் பிட்டு ரவிக்க பிட்டு எல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் வந்து ஒரு செட்டு போட்டு வச்சுருக்கோம். வரவங்க எல்லாருக்கும் வந்து அது கொடுக்குற வழக்கம் உண்டு. ரொம்ப அற்புதமான பண்டிகை. முன்னெல்லாம் வந்து கொலு வச்சாலே வாசல் அவ்வளோ கூட்டம் வந்து ஜெகஜோதியாக வந்து பார்த்துட்டு போவாங்க. இன்றைக்கி மக்கள்கிட்ட அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் எல்லார் வீட்லேயும் கொலு வைக்கிறாங்க. வந்து பார்க்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. மெட்ராஸை பொறுத்தவரையிலும் மெக்கானிக்கல் லைஃப் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும். ஊர் சைடெலாம் இன்னும் கிராண்டாக இருக்கும். இதே செட்டப் கிராமத்தில் வச்சுருந்தோம்னா நிச்சயமாக நல்ல கூட்டம் வரும் பார்க்குறதுக்குன்னே வருவாங்க. எத்தனை நாள் இந்த குழு வைப்பீங்க? 9 நாள் மொத்தம். அமாவாசையில் 6 வச்சிடுறது. மறுநாளைக்கு பாட்டியம்மா, மறுநாள்லேருந்தான் கொலு ஸ்டார்ட்டு. அமாவாசை அன்றைக்கி கொலு வச்சுருவாங்க. எல்லார் வீட்லேயும் அமாவாசை அன்றைக்கி கொலு வச்சுருவாங்க. மறுநாள்லேருந்து ஸ்டார்ட்டு அன்னிலேருந்து 9 கணக்கு. 10th ஆயுத பூஜை அதோட முடிஞ்சிடுது. 10th அன்றைக்கி பொம்மையெல்லாம் படுக்க வச்சிடுறது அங்கங்கே. இவ்வளோ நாள் நமக்கோசரம் நின்று அவங்க நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுனால 10 எல்லா பொம்மையும் படுக்க வச்சிருக்கு. படிக்கு 2 பொம்மன் எல்லாத்தையும் படுக்க வைக்க முடியாது. படிக்கு 2 பொம்மன் படுக்க வச்சிருவாங்க. இது காலமாக செஞ்சுட்டு வந்துட்டு எல்லாருமே. ஏன்னா எத்தனை 10 வந்து நமக்கோசரம் நின்றுட்டு அவங்க தரிசனம் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஓய்வு கொடுத்து எடுத்து வைக்கிறது. இந்த வழக்கு முறை, இந்த பழக்கம் எத்தனை ஆண்டு காலமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த கொலு இது எப்படி பார்த்தாலும் ஒரு 700-800 வருஷத்துக்கு மேலே இந்த பாரம்பரியம் இருந்துட்டு வேதத்துலேருந்தே சொல்லப்பட்டு வேதத்துலேருந்து. ஆமாம், மக்கள்கிட்ட வந்து பழக்கம் வந்தது வந்து வந்து ஒரு 250 வருஷமாக மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆகி கொலு. ஃபஸ்ட்டு வந்து பிராமின்ஸ் மட்டும்தான் கொலு வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. இந்துஸ் இருக்க பொறுத்தவரையிலும் எல்லா தரப்பு மட்ட மக்களும் அதில் வைக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஹரி, எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்கி இந்த குழு பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. நேர்களுக்கு வணக்கம் சொல்லிடுவோம். நன்றி. வணக்கம் ஹரி. வணக்கம். நீங்க போட்டு அப்படியா? ஆமா, ரெண்டு பேருமே கேட்கல. வச்சுப்போம், கையில் வச்சுப்போம். வணக்கம் ஹரி சார்.